ஓ சாரிங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டு நான் ஏதோ இருக்கேன் சரி அதை விடுங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்லணுன்னு இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்தேங்க இதே மாதிரி நான் நிற்கிற இடம் மாதிரி ஒரு காடு பின்னாடி பார்த்தா உங்களுக்கு காடு மாதிரி தெரியாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ராஜா என்ன பண்ணுறாருனா காட்டுக்கு எதுக்கு போவாங்க யோசிக்கிறீங்களா நல்லா யோசிங்க ஒரு ராஜா காட்டுக்குள்ளே போகிறாரு அவருடைய மந்திரி சிப்பாய்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வேட்டையாடுறதுக்காக போகிறார் வேடி இருக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூரத்தில் ஒரு மான் தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டார் உடனே அவருடைய அம்பை எடுத்து அந்த மானை ஏம் பண்ணி எப்படியாவது கொன்றுனோம் அப்படின்னு நினச்சிக்கிறார் அந்த ஒரு ரெண்டு மூணு செகண்டு டைம் இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக மான் என்ன செஞ்சுருக்கோம் அந்த அம்பில் மாட்டியிருக்கோம் ஆனால் இந்த ராஜா கூப்பிட்டு போன ஒரு குதிரை என்ன பண்ணிருச்சு தலையாட்டிடுச்சுங்க தலையாட்டினோட என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம் அந்த மான் தப்பிச்சு போயிடுச்சு உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் உடனே ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுறாரு அதில் மந்திரி இருக்கிறாங்க சிப்பாய்கள் இருக்கிறாங்க ராஜா ராணி எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரும் கூட்டி இருக்கிற நேரத்தை சொல்கிறாங்க எனக்கு நல்ல ஒரு குதிரை வேணும் எனக்கு அந்த குதிரையை மேய்க்கிறதுக்கு சரியான ஒரு பயிற்சியாளர் வேணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார் உடனே இதை கேட்ட உடனே மந்திரி சிரிச்சிட்டார் ராஜாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு நான் என்ன இருக்கேன் நீ என்ன இருக்கிற ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறேன் ராஜா நீங்கள் சொன்ன சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது சரி த நீங்கள் வந்து மான வேட்டையாடை போனீங்க குதிரை தலையாட்டிருச்சு நீங்கள் நினச்சது நடக்கலை அதானே ஆமாம் இதுக்கு ஒரு பதில் இருக்குது வாங்க பார்க்கலாம் ராஜாக்கு கோ வந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா உடனே என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல ஒரு கலகலப்பு ஏற்பட்டுருச்சு உடனே மந்திரியை பார்த்து நான் இவ்வளோ தூரமாக சொல்லிகிட்ருக்கேன் மறுபடியும் நீ சிரிச்சிட்ருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு உடனே ராஜா எனக்கு எப்படியாவது நல்ல பயிற்சியாளரை கொண்டு வாங்க நல்ல குதிரையை கொண்டு வாங்க நான் இன்றைக்கி என்ன செய்யணும் வேட்டையாடணும் அப்படிங்கிறாரு உடனே அந்த மந்திரி சொல்கிறாரு ராஜா நான் அவனு சொல்லலாமா அப்படின்னு சரி சொல்லு என்ன தான் சொல்ல போகிறேன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமாக கேட்குறாரு உடனே அந்த ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டாருங்க அந்த மந்திரி சொன்னதை பார்த்து மந்திரி சொன்னாரா ராஜா மாற்ற வேண்டியது குதிரையே கிடையாது அல்லது ஒரு நல்ல பயிற்சியாளர்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா ஒரு ட்ரெயினர் அவரும் கிடையாது மாற்ற வேண்டியது குதிரையோட கழுத்தில் இருந்த ஒரு சின்ன மணி அப்படின்னாராம் எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடுச்சு அப்போ அந்த இடத்துல பிரச்சனை என்ன தெரியுமா சத்தம் கேட்டது அந்த மணி அதாவது குதிரையிலேருந்து கழுத்தில் இருந்த ஒரு சின்ன மணி என்ன செஞ்சிருக்கு ஒரு சத்தம் போட்டிருந்தீங்க இந்த ஒரு மணியிலேருந்து வந்த சத்தத்துனால தான் அந்த மானு தப்பிச்சு போச்சு குதிரை தலையாட்டினால அல்ல இந்த கதையில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தானே இந்த கதையே சொன்னேன் நல்லா கவனிங்க இந்த குதிரை என்ன பண்ணிச்சு அப்படின்னா தலையாட்டி அதனால் போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த நிறைய பிரச்சனையில் சில வழிகள் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அந்த வழியை நம்ம பார்க்குறதே இல்லை சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும் அதுலேருந்து என்ன செய்கிறோம் பெரிய விஷயம் வருவோம் ஐயோ அப்படி இப்படின்னு நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோம் கலங்கி கொண்டு இருக்கிறோம் இந்த நாளில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த சின்ன மணி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் அதை எடுத்தாலே போதும் நம்ம நினைப்போம் ஐயையோ இனி கிட்ட பேச வேண்டாம் அவங்கக்கிட்ட பேச வேண்டாம் அப்படி இருக்க வேண்டாம் இப்படி இருக்க வேண்டாம் இனிமேல் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நிறைய யோசிப்போம் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லை எந்த விஷயம் எந்த இடத்துல பிரச்சனை அதை மட்டும் நம்ம கூர்ந்து கவனித்து அதை சால்வ் பண்ணிட்டாலே போதும் அந்த இருந்து நமக்கு விடுதலை நிச்சயம் இதனால் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னுடைய பிரச்சனை நான் வெளியே வந்துட்டேனா நான் இன்னும் அதுக்குள்ளே தான் இருக்கிறேன்னா நீ யோசிங்க தெய்வங்களை உங்களை ஆசிரியை பார்க்க ஆமேன் Bye-bye.